வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தமிழ் மீடியம் புத்தகத்தில் கொடுத்துருக்க அலகு ஒன்றில் இருக்க பாடம் 2 எண்முறை மாற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் எண்முறை மாற்றங்களில் வந்து நாம் பார்க்க போகிறது வந்து இருநிலை எண்களை எப்படி எண்ணிலை எண்களாக மாற்றுவது மற்றும் 16 நிலை எண்களாக மாற்றுவது அப்படின்றத இந்த வீடியோ பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே அப்லோட் பண்ண 4 பகுதிகள் இருக்கு, அந்த வீடியோஸையும் வந்து மறக்காமல் பாருங்கள். அண்ட் இதுவரைக்கும் என்னுடைய ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இருநிலை எண்ணை வந்து எண்ணிலை எண்களாகவும் அதே இருநிலை எண்ணை 16 நிலை எண்களாகவும் எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான படிநிலை தான். ஸோ அதனால தான் நான் வந்து ஒன்றா உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ நம்ம எடுத்துக்க போகிற இருநிலை எண் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 101101010 அப்படின்ற எண்ணை எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இருநிலை எண் இல்லையா. ஸோ இதற்கு நிகரான எண்ணிலை எண் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அண்ட் இதற்கு நிகரான 16 நிலை எண் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதே எண்ணை எடுத்து நம்ம பண்ணலாம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம கொடுத்துருக்க இருநிலை எண்ணை வந்து நம்ம வலது பக்கமாக இருந்து வலதோரமாக இருந்து 3 பிட்களாக வந்து பிரிக்கணும். எதற்குன்னா எண்ணிலை எண்ணை மாற்றுவதற்கு அந்த கொடுத்திருக்க இருநிலை எண்களில் இருக்கிற அந்த இலக்கங்களை வலது பக்கமாக இருந்து 3 பிட்களாக பிரிக்க வேண்டும், சரிங்களா. ஸோ அப்படி நம்ம பிரிக்கும் இந்த மாதிரி விடை கிடைக்குது பாருங்க. ஸோ இந்த 3 பிரிக்கிறேன். ஸோ இந்த 1 1 0 இது வந்து முதல்ல பிரிவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 1 1 0 அண்ட் அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா 1 0 1 இருக்கு. ஸோ இந்த பக்கத்தில் நான் படிக்கிறேன். ஸோ இப்படி படிக்கும்போது 0 1 இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 3 பிட்கள் இல்லை இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு பிட் வந்து குறையுது. ஸோ அதுக்கு முன்னோட்டமாக நம்ம வந்து எத்தனை பிட் குறையுதோ அத்தனை 0 வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கு முன்னோட்டமாக நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அது வந்து அப்போ 3 பிட்களாக வந்து கணக்கிடப்படும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு அந்த பிரிவு இருக்குல்லையா, நம்ம குரூப் பண்ணி வச்சிருக்கலையா, அந்த ஒரு ஒரு குரூப்பையும் வந்து நம்ம அதற்கு நிகரான பதின்ம எண்ணை கொண்டு எழுத போகிறோம். ஏன்னா வந்து 0 1 வரையிலான அந்த சாரி 0 7 வரையிலான அந்த எண்ணிலை எண் இருக்குல்ல. ஸோ இந்த எண்ணிலை எண்ணுக்கு நிகரான பதின்ம எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 0 7 வரைக்குமான எண் தான். அதாவது இந்த பதின்ம எண் எண் முறையிலும் சரி எண்ணிலை எண் முறையிலும் சரி இந்த முதல் எட்டு இலக்கங்கள் இருக்குல்ல, அந்த அது பார்த்தீங்கன்னா மதிப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மதிப்புகள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இது ரெண்டும் சமம், இது ரெண்டுமே வந்து நிகர் அப்படின்னும் போது அப்போ இதற்கு நிகரான இருநிலை எண் என்னவா எழுதுவோம், 0 0 0 எழுதுவோம். அந்த 1 வந்து 0 0 1, 2 வந்து 0 1 0, அடுத்து 3 வந்து 0 1 1, 4 வந்து 1 0 0, 5 வந்து 1 0 1, 6 வந்து 1 1 0, அண்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1. ஸோ இந்த பதின்ம எண் முறையில் இருக்கிற 0 7 வரையிலான எண்ணும் வந்து எண்ணிலை எண் முறையில் இருக்க 0 7 வரையிலான எண்ணும் வந்து நிகர் சமம் அதே மதிப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் அதே எண்ணை வந்து நம்ம இருநிலை எண்ணில் இருந்துமே வந்து நம்மளால் வந்து எழுத முடியும் அப்படின்றதுனால இந்த வந்து 3 வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் எண்ணிலை எண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த 7 தான் வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய மதிப்பு இல்லையா. அந்த 7 வந்து எப்படி நம்ம இருநிலை எண்ணாக மாற்றுவோம், மாற்றும்போது நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1 தான் கிடைக்கும். ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 3 பிட்களால் இந்த மதிப்பை வந்து நம்மளால் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து 3 பிட்டாக வந்து நம்ம பிரிக்கிறோம், சரிங்களா. ஸோ இப்போ 3 பிட்டாக பிரித்த பிறகு அந்த ஒரு ஒரு குரூப்பையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதற்கு நிகரான பதின்ம எண், அதாவது அதற்கு நிகரான எண்ணிலை எண் தாங்க அதுவுமே, சரிங்களா. எண்ணிலை எண்ணாலும் சரி பதின்ம எண்ணாலும் சரி அது வந்து சேம் வேல்யூ அப்படின்றதுனால தான் வந்து நம்ம அது அந்த அதற்கு நிகரான பதின்ம எண்ணை கொண்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி எழுதும்போது நமக்கு கிடைக்கின்ற விடை தான் வந்து நமக்கு இந்த இருநிலை எண்ணுக்கு நிகரான எண்ணிலை எண்ணாக வந்து இருக்கும். இப்ப அதை எழுதிடலாம். ஸோ 1 1 0 இதற்கு நிகரான பதின்ம எண்ணோ இல்லை எண்ணிலை எண்ணோ எதுவாக இருந்தாலும் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 6. ஆனால் அகெயின் 1 1 0 தான் இருக்குது. ஸோ இதற்கு நிகரான மதிப்பு எண் பார்த்தீங்கன்னா 6. அண்ட் 1 0 1 0 இதற்கு நிகரான பதின்ம எண் அது எண்ணிலை எண் வந்து பார்த்தீங்கன்னா 2, சரிங்களா. ஸோ 2 6 6 அடிமானம் பார்த்தீங்கன்னா 8. இதுதான் வந்து இந்த மதிப்புக்கு நிகரான எண்ணிலை எண், சரிங்களா.
அடுத்தது இருநிலை எண் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மதிப்பை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இருநிலை எண்ணாக மாற்றலாம். ஸோ இருநிலை எண்ணில் பார்த்தீங்கன்னா 10 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் அப்படின்ற அதே மதிப்பை எடுத்திருக்கேன். ஸோ இந்த இருநிலை எண்ணை வந்து நம்ம 16 நிலை எண்ணாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா 4 பிட்ஸாக வந்து நம்ம வந்து பிரிக்கணும், அதாவது குரூப் பண்ணணும். எப்படின்னா வலது பக்கமாக இருந்தது அந்த அந்த குரூப்பை வந்து நம்ம எப்போவுமே பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சைட்லேருந்து ஆரம்பிச்சிடாதீங்க, வலது ஓரமாக இருந்து தான் வந்து நம்ம குரூப் பண்ணணும். ஸோ அப்படி குரூப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் முதல் பிட் குரூப் பார்த்தீங்கன்னா முதல் வலது பக்கமாக இருக்கிற 4 குரூப் பண்ணிவிட்டேன். அடுத்த 4 வந்து நான் இங்கே அடுத்தது குரூப் பண்ணிடுறேன். இதில் வந்து ஏதாச்சும் குரூப் பண்ணும்போது ஏதாச்சும் பிட் வந்து குறைஞ்சிதுன்னா நம்ம முன்னோட்டமாக முன்னாடி எத்தனை பிட் குறையுதோ அத்தனை 0 சேர்த்து நம்ம பண்ணணும். இங்கே பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அத்தனை 0 சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து சரியாக இருக்குது, 4 பிட்டா வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ இதனுடைய நிகருக்கு இதற்கு நிகரான பதின்ம எண்ணை வந்து நம்ம எடுத்து எழுதினோம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பதின்ம எண்ணோ இல்லை எண்ணி 16 நிலை எண்ணுமே பார்த்தீங்கன்னா வந்து சமமான மதிப்பு தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 0 to 5 வரையிலான 0 to 15 வரையிலான இந்த பதின்ம எண்ணும் 0 to 15 வரையிலான இந்த 16 நிலை எண்ணுமே பார்த்தீங்கன்னா வந்து நிகராக தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதற்கு நிகரான இருநிலை எண்ணை கொண்டு நம்ம எழுதிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 பார்த்தீங்கன்னா இருநிலை எண்ணாக மாற்றும்போது நமக்கு விடை என்ன கிடைக்கும், 1 1 1 1 கிடைக்கும். ஸோ இந்த 16 நிலையில் இருக்கிற மேக்சிமம் நம்ம பெரிய இருக்கிறதுல பெரிய மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த 15 தான் இல்லையா. ஸோ இந்த 15 வந்து நம்ம எப்படி இருநிலை எண்ணெலாம் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 4 யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதனால தான் வந்து 4 பிட்டாக நம்ம வந்து இந்த இருநிலை எண்ணை வந்து நம்ம குரூப் பண்ணிடுறோம் சரிங்களா. ஸோ குரூப் பண்ண பிறகு அந்த ஒரு குரூப்பையும் வந்து நாம் அதற்கு நிகரான பதின்ம எண் கொண்டு எழுதணும். ஸோ இங்கே வந்து 0 1 1 0 நிகர் வந்து 6, 1 0 1 1 நிகர் வந்து பார்த்தீங்கன்னா பதின்ம எண்ணில் வந்து 11 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 11 வந்து நம்ம 16 நிலையாக எழுதுறதுனால 16 நிலையில் வந்து அதோட எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, அப்படிதான் வந்து 11 குறிக்கிற எழுத்து இல்லையா. ஸோ அப்போ B6 அதுதான் வந்து இந்த கொடுத்திருக்க இருநிலை எண்ணுக்கு நிகரான 16 நிலை எண். ஸோ அதோட அடிமானம் எப்பவுமே எழுத மறந்துடாதீங்க. B6 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்படின்றத அடிமானத்தை எழுதணும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னுமே சில எண்முறை மாற்றங்களை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.